Please like, subscribe. இன்று சினிமா பதிவில் நாம் பார்க்க போவது லியோ படத்தில் கைவச்சு சென்சார் போர்டு, தலைவலியில் லோகேஷ், தளபதி விஜய் கவலை. லோகேஷ் மற்றும் விஜய் கூட்டணியில் உருவாகியுள்ள லியோ படத்திற்கு எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. அந்த வகையில் அக்டோபர் மாதம் இப்படம் வெளியாக உள்ள நிலையில் வருகின்ற செப்டம்பர் 30 தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கில் லியோ ஆடியோ லான்ச் நடைபெற இருக்கிறது. இதில் தளபதி விஜய் என்ன பேச போகிறார் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இந்த சூழலில் லியோ படத்தில் சர்ச்சையை ஏற்படுத்திய பாடலில் இப்போது சென்சார் போர்டு கை வைத்துள்ளது. அதாவது ஒரு படம் வெளியாக வேண்டும் என்றால் சென்சார் போர்டுக்கு அனுப்பப்படும். அங்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கிய பிறகுதான் படத்தை திரையரங்குகளில் வெளியிட முடியும். அந்த வகையில் லியோ படத்தை சென்சார் போர்டுக்கு அனுப்பும் போது நான் ரெடி என்ற பாடலில் இடம்பெற்ற சில வரிகளை மாற்ற உத்தரவிட்டிருக்கின்றனர். ஏற்கனவே இந்த பாடல் வெளியான போது சர்ச்சை எழுந்தது. அதில் புகைப்பிடித்தல் போன்ற காட்சிகளும் இடம்பெற்று இருந்ததால் சமூக ஆர்வலர்கள் இந்த பாட்டுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்தனர். இப்போது சென்சார் போர்டில் பத்தவச்சு புகைய விட்டா பவரிக்கு, புகையில பவரிக்கு, மில்லி உள்ள போனா போதும் கில்லி போன்ற பாடல் வரிகளை மாற்ற உத்தரவிட்டிருக்கின்றனர். பொதுவாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை திரையரங்குகளுக்கு சென்று படங்களை பார்த்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக விஜய்க்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகம். இப்படி இருக்கும் சூழலில் புகைப்பிடித்தல், புகையிலை போன்ற விஷயங்கள் லியோ படத்தில் இடம்பெற்றிருப்பது மிகவும் அதிர்ச்சியான விஷயம்தான். ஏற்கனவே அர்ஜுனின் அறிமுக வீடியோவை லியோ படக்குழுவினர் வெளியிட்டு இருந்தனர். அதில் எக்கச்சக்க வன்முறை காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. இவ்வாறு பயங்கரமான விஷயங்கள் லியோ படத்தில் இடம்பெற்று இருந்த நிலையில் இப்போது சென்சார் போர்டு பாடல் வரிகளுக்கு தடை போட்டு இருப்பதால் விஜய் மற்றும் லோகேஷுக்கு மிகப்பெரிய தலைவலி ஏற்பட்டிருக்கிறதாம். வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.